வணக்கம் நேயர்களே. நிறைய பேர் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, நிறைய பேர் கால் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கிட்டையும் சொன்னாங்க, இதை நீங்கள் இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், இது அப்படியே கொஞ்சம் திரை விமர்சனங்கள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ எல்லாமே யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல எங்களுக்கு ராஜா சார்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் டெவலப் பண்ணிட்டு, ஏன்னா உங்களுடைய இது நீங்கள் சொல்கிற அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய டெவலப்மெண்ட்டையும் நாங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி நேர்களே, இன்றைக்கி வந்து வெங்கி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? சரதி வணக்கம். வெங்கி வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க. இறந்த படத்தை பற்றி சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி குரு சிஷ்யன், குரு வந்து பாரதிராஜா, சிஷ்யன் வந்து நம்ம பாக்கியராஜ், திரைக்கதை மன்னன். நான் என்ன நினச்சேன், குரு சிஷ்யன் ஒரு சினிமா இருக்குல்ல, அதை சொல்ல போகிறீங்கன்னு நினச்சிட்டேன். இல்லை இல்லை இல்லை, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு முந்தானை முடித்து பார்க்கலாம். முந்தானை முடித்து வந்து ஒரு இளையராஜாவுக்குன்னு எடுத்து வச்ச மாதிரியே அந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சீன் என்னென்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைங்களும் ஒரு பொண்டாட்டி வச்சுருக்க மாட்டாங்க, பல பொண்டாட்டி தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு உத்தமமான ஒரு மாப்பிள்ளை வேணும்னு மனசில் வச்சுருப்பான் ஊர்வசி. அந்த ஊருக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு பாக்கியராஜ் வாத்தியாராக வர்றார். ஒய்ஃப் இறந்தாலும் குழந்தைய அவரே வளர்க்குற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். மச்சினிச்சியை கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லி மாமியார் சொன்னால் கூட வேணான்ட்டு இவரே இருக்கிறவர், அவரே சமைச்சு சாப்பிட்ருக்கார். அவர் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து அவ ஒரு சீன் போடுவாள். சீன் போட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வந்து அந்த இதை அரைச்சி குடிப்பாள், அந்த விஷத்தை அரைச்சி குடிக்கும்போது வந்து என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கும்போது, இல்லை என்னை ஒருத்தர் கெடுத்துட்டாரு, நான் சாக போகிறேன் அப்படின்ட்டுருவான். அப்போது யார் கெடுத்தா அப்படின்னு கேட்பான். ஏதோ மியூசிக் போயிட்டுருக்கும், மெல்ல நார்மலாக ஒரு என்கொயரி மாதிரி மியூசிக் போயிட்டுருக்கும். பக்கத்தில் இருக்கிற வாத்தியார் இப்படி கை காட்டுவோம், வாத்தியாரை கை காட்டுனா அப்போ டமால் 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 மியூசிக் அடிப்பார் பாருங்கள். இந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தாரத்தை பட்டி அடிக்கிற மாதிரி அடித்து அப்படியே மக்கள் அந்த ஊர் மந்தையில் உட்காந்து பேசுவாங்க. அந்த மரத்தை சுற்றி நிறைய பேசுவாங்க, பேசுகிற சத்தம் தான் கேட்கும். இந்த டமல் டமல் சத்தம் கையை காலாட்ட ஆக்ஷன் தான் கேட்கும். அந்த நடுவில் நிறைய பேர் காட்டுவாங்க, டக்குன்னு ஒரு மூணு ஒரு சவுண்டு வரும், அந்த ஹீரோயினோட அம்மாவை காட்டுவாங்க. இன்னொரு சவுண்டு தான் அவங்க அப்பா சண்டை போட்டிருப்பார். இன்னொரு சவுண்டு, முக்கியமான சவுண்டு வரும்போது மச்சிஞ்சியை கூட்டிட்டு மாமியார் காரி வரா, இப்போ எப்படியாவது குழந்தைய பார்த்து வச்சுக்கலான்னு. அவன் யார்ட்டையும் என்கொயரி போடுறா, அவன் வந்து சொன்னேன்னா அவங்க அப்படியே அவங்க ஒரு சோகமாகறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் உடனே இப்படி கையை தூக்கி நிறுத்துங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லுவார். எல்லாம் ஸ்டாப் ஆவாங்க, மியூசிக்கு ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. குழந்தைய தூக்கி போட்டுட்டு கீழே தரையில் போட்டு இவளை கெடுத்துட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து குழந்தையை தாண்டிட்டு பச்சை பிள்ளையை தாண்டட்டும், அப்புறம் நான் கல்யாணம். உடனே ஊர்வசி தயங்குவாள், ஏன்னா கிராமத்துலலாம் அந்த சத்தியம் தர்மம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தயங்கணுன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறியே, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன நீங்கள், அதனால நீ தாண்டுறா பயப்படாத அப்படின்னு சொன்னேன். போவா அந்த மியூசிக் கேளுங்க, டிஃப்ரெண்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தை கிட்ட போகும்போது அந்த கெட்டிமேளம் சத்தத்தில் ஒரு ஸ்லைட்டாக பிட்டு டம் டம் அப்படின்னு கேட்கும். அவள் குழந்தைய தாண்டி குழந்தைய தூக்குன உடனே ஃபுல்லாக கெட்டிமேள சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. சத்தியமாக இல்லைன்னா ஒரு 300 பக்கம் டயலாக் எழுதியிருக்கணும். அது வந்துமே இல்லை, அடித்து முடிச்சுட்டு ராஜா ராஜா தான் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுவார் பாருங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மலாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க வேண்டியதான் வேற என்ன. கண்டிப்பாக 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 ரொம்ப சிறப்பு. அடுத்து என்ன படம்? முதல் மரியாதை, நேஷனல் அவார்ட் வின்னிங் மூவி. ஸோ அதில் வந்து பல ஜாம்பவான்கள் இணைந்த ஒரு படம். அதை நடிக்கிறதுக்கு சிவாஜி சாரை விட்டால் ஆளே கிடையாது, அது உண்மை தான் சொல்லலாம். ஓவர் ஆக்டிங் சொல்லி முதல்ல அவனுக்கு ஆக்டிங்கே கிடையாது நாட்டில். நான் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஆக்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஸோ ஒரு சீன், ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து அந்த ராதா அந்த ஊரில் இருக்கிற ஒரு நாடோடி பொண்ணு மாதிரி இருப்பான். ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் வந்துடும், நீ ஆம்பளையா, நீ குமரன் கிழவன் சொல்லிடுவா, நான் கிழவன் கிடையாது சொன்னேன், அப்போ கிழவன் இல்லைன்னா இந்த கல்லை தூக்கு அப்படின்னு ஒரு சேலஞ்சு வைப்பான். தூக்கிடுவேன், தூக்குனா என்ன தருவேன்னு கேட்டேன்னா கம்முன் இருப்பா, தூக்குனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பார் குறும்பா. அவள் இல்லை தூக்கு அப்படிம்பா, இல்லை இல்லை தூக்கிடுவேன், தூக்குனா அவ்வளோதான், அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்புறம் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் போ போ பொழப்பு இருக்குது, சின்ன பொண்ணு நீ ஓடிப்போரு அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒன்றும் அவுக்க மாட்டாது, 1800 அருவாளுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லிட்டு அவள் போயிடுவாள். இவர் திரும்பி போவார்,
போயிட்டு நார்மலாக அப்படி ஒன்று போகணும். டக்குன்னு அவருக்கு ஒரு குறும்பான ஒரு யோசனை, நம்ம தூக்கினா என்னான்ட்டு டகால்னு திரும்புவார். திரும்பினோடனே மியூசிக் உடனே இளையராஜா கிட்டார் டி 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 ஒரு ஜாலியான மியூசிக் அடிப்பார். உடனே அப்படின்னு வரும், அவர் அப்படியே போய் அந்த கல்லை தூக்குவார். தூக்க ட்ரை பண்ணுற வரைக்கும் அடிக்கும், முடியலன்னு வைக்கிறேன் போ அப்படின்னு ஒரு ஆள் சோகமாக்கி அவர் உடனே போயிடுவார். ஸோ அதில் அதே படத்தில் எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கும். ஏன்னா இவருக்கு எப்போவுமே இந்த அம்மா அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார் நம்ம தலைவர். அவங்க அம்மானா அவ்வளோ ஒரு உசுறு. அதில் வந்து பார்க்கும்போது அந்த மீன் சாப்பிடுவார், அவர் மீன் அப்படி உருவி உருவி சாப்பிடுவார். என்ன எங்கள் அம்மா, அதாவது நீ வந்து மிளகாயை அரைச்சி போட்டுருக்க, எங்கள் அம்மா கிள்ளி போட்டுருவா கிள்ளி போடுவா, எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருண்டு அப்படி அவர் குழந்தையாக சொல்லுவார். அதுக்கு ஒரு மியூசிக் போடுவார். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ அவரை சாப்பிட வைக்கிறதுக்காக சாப்பிட ஒத்துப்பார் அந்த மீன் குழம்பு. ஸோ அவர் சந்தோஷமாக அவள் போவா போய் கை கழுவிட்டு சாப்பாடு போடலான்னு. அப்போ சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கை கழுவிட்டு வரலான்னு பார்ப்பா. வெளியே ஜோன் மழை பெய்யும், இல்லை இல்லை பெரிய மனுஷன் உள்ளே வந்துருக்கிறவர், அவருக்கு நம்ம இந்த நம்ம தண்ணி சரி கிடையாது, மழை தண்ணியில் கழுவுறான்னு சொல்லி கழுவா ஒரு செகண்டு. அதில் டைரக்டர் விளையாடுறாரு, அதுக்கு ஒரு மியூசிக் ஒரு போடுவார் அங்கே. அதில் அதுக்கு அந்த இடத்துல ஒரு கட் ஷாட், அவன் என்ன போடுவான், அவன் பொண்டாட்டி யார் வடிவுக்கரசி, இவருக்கு சாப்பாடு போடும்போது மூக்கை இப்படி சிந்தி இப்படி தடவிட்டு அதே கையில் சாப்பாடு போடுவான். ஆமாம் ஆமாம். அந்த மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசத்தை இவர் மியூசிக்கில் காட்டுவார் அந்த. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது இதெல்லாம் காவிய மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சொன்னேன் நான். ஆமாம், ஏன் நம்ம பேசலாம். ஆமாம், நான் அதான் நம்ம முதல்ல பேசும்போதே முடிவு பண்ணது தானே. ஒரு சினிமா எடுத்துக்கிட்டால் ஒரு சினிமாலேயே பல எபிசோடுகள் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நமக்கு இப்போ சொல்ல தோன்றதை நம்ம சொல்கிறோம், அடுத்தடுத்து வரும்பொழுது இதே படங்கள் ரிப்பீட் ஆனாலும் காட்சிகள் மாறும், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மாறப்போகிறது, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருந்தது வெங்கி. உங்கள் எல்லோருக்கும் பிடிச்ச விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கீங்க. பட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணுங்கள், எனக்கு என்னவோ ஷேரிங் போகிறவே போகாது. ஸோ ஷேர் பண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு அதை நல்லா இன்னும் கொஞ்சம் வியூவர்ஷிப் அதிகம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராஜா சாரோட விஷயங்கள், நம்ம ஃபீல் பண்ண விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தெரியும் போது அவங்களுக்கும் தெரியும், அடலா இது நம்மளும் ஃபீல் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதேமாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து அதே படத்தில் வேறு காட்சிகளை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்க பகிர்ந்துக்கக்கூடிய களம் தான் இது. தாராளமாக வாட்ஸ்அப் வழியாக அவங்க பண்ணிக்கலாம். சரிநேர்களே, அடுத்த எபிசோடில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார், அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். வெங்கியோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.